கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. இங்கு கூடி வருகிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியீங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, உமது புது கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க வருவது நமக்கும் உற்சாகம், ஆண்டவருக்கும் உற்சாகம். காலையிலே உமது கிருபையினாலே நிரப்பும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே, அல்லேலூயா என்கிறான பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. வலிதப்பினான் தெரிந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே, வலிதப்பினான் தெரிந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் எனில் பொங்குது, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் எனில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா, ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா, அந்த இயேசு எந்த சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் எனில் பொங்குதே, பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவான். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் எனில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு நம்மை ரட்சித்ததினால சந்தோஷம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். இறைவன் மேலாம் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால்
ரட்சிப்பு என்கிறதான ஒன்றை விலை கொடுத்து இந்த பூமியில் யாராலும் வாங்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக கொடுத்தது சிலுவை நிமித்தமாக வந்த அந்த ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவருடைய திருநாமத்தை உற்சாகப்படுத்தும்படியாக மீண்டுமாக இந்த ஒரு அடியை பாடுவோம். வழிதப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு முன்பதாக பாவிகளாகத்தான் நாம் இருந்தோம், பாவத்தை சுமந்துதான் இருந்தோம். அந்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை மீட்டெடுத்தார் என்பதை உணர்ந்த வண்ணமாக இந்த அடியை மீண்டும் பாடுவோம். வழிதப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழிதப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலு அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் எனில் பொங்குதே. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்பா பிதாவே என்கிறதான பாடலை நாம் உள்ளத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் பாடுவோம். தாழ்மையில் இருந்தோம், நாம் தள்ளாடி நடந்தோம், அவர் தயவாய் நம்மை நினைவு கூர்ந்ததினாலே நாம் இன்று இந்த ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறோம். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என்னே சத்தேடி வந்தே, எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என்னே சத்தேடி வந்தே. நார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி, நேயார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையிலிருந்து நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தே. கங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறி. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா,
அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஆமாப்பா, நாங்கள் உலையான சேற்றிலே ஆண்டவரே நடந்த பொழுது நீர் எங்களை தூக்கி எடுத்தீரப்பா, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த காலை நேரத்தில் எங்களை ஆராதிக்க ஆண்டவர் உமது சமூகத்தை தேடி வர நீர் தந்த இந்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே உமது நாமத்தை சொல்லி ஆண்டவரே மகிமைப்படுத்த நீர் தந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இரவு முழுவதும் காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் சுகபலத்தோடு எழுந்து வர நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தூக்கத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா, உலையான சேற்றிலே நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்தபோது கூட எங்களை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. உமது இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. அப்பா, அந்த பாவத்தை நினையாத ஆண்டவரே எங்களை உம்முடைய திரு இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இரவு மகளும் எங்கள் கூடவே இருந்து எங்களை நீ நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, பிதாவே, எங்களோடு இருந்து எங்களை நீர் நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளுக்காகவும் பாதைகளுக்காகவும் நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே, அப்பா, உமது சமூகம் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாழ்ந்த நிலைமை ஆண்டவரே இன்னதென்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதிலிருந்து எங்களை மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தின் பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, மீண்டுமாக உமக்கு நன்றி நன்றி. யகோவா ஈரே, யகோவா ரப்பாவே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. அன்பு நேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. நீர் எங்களை காத்து வந்த தயவுக்காக நன்றி 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 ஆண்டவரே. கடந்து வந்த பாதையெல்லாம் ஆண்டவரே எங்களை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ இன்னல்கள் இடர்பாடுகள் பா, எல்லாவற்றிலும் எங்களை அப்பா நீ தூக்கி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கரம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவர். நல்ல ஜீவன் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது நாமத்தை அறிவிப்பதில் எங்களுக்கு ஒரு பங்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் ஆண்டவரே நாங்களெல்லாம் குழுவாக சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கூடி வர செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. அப்பா, பிதாவே, மீண்டும் ஆயும்போது சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோதரம் 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 சோதரம். சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். 25,000 கிராமங்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான திட்டம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கைப்பிரதிகளுக்கும் சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஒடும்படியாகவும் அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ ஆண்டவர் அவர்களுக்கு அதை செய்யும்படியாகவும் சாட்சியாய் எழுப்பும்படியாகவும் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஒருமனப்பட்டவர்களாய் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம் அப்பா, அப்பா, அந்த காலை நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல திட்டத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமப்பா. 25,000 கிராமங்கள் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்தீரு. இந்த நல்ல ஈவான திட்டத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அது உங்களால் உண்டான ஆண்டவரே. சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு கிராமங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. அப்பா, கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கைப்பிரதிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமப்பா. அப்பா, பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சந்தித்த ஒவ்வொரு நபர்கள் நீர் சந்தியும், கைப்பிரதி வாங்கின ஒவ்வொருவரையும் நீர் சந்தியும்.
அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்தந்த பகுதியில் அவர்களை சாட்சியாக எழுப்ப வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்கிற நாம உயர்த்தப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல் இந்த ஊழியத்தை செய்ய சென்றிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களை போக்கியில் வரத்தில் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அப்பா உமது சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் சென்று ஆண்டவரே உண்மை பற்றி சொல்லும் போதும், ஆண்டவரே கைப்பிரதி கொடுக்கும் போதும், ஆண்டவரே நீர் விரும்புகிறது ஆண்டவரே அந்த இடத்துல நடக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது சித்தம் அந்த இடத்துல நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் என்ன நினைத்து அவர்களை அனுப்புகிறீரோ அந்த காரியம் ஆண்டவரே நிறைவேற்றப்பட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் இன்னும் ஆண்டவரே அவர் உற்சாகமாய் ஆண்டவரே மன சோர்வல் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு கத்தர் எங்களோடு இருக்கிறார், கத்தரால் உண்டான காரியம் இது என்று சொல்லி அப்பா அந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய ஒவ்வொருடைய மனதில் நீர் பேச வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சரீர களைப்புகளை எடுத்து போட்டு உற்சாகத்துடன் ஓட கத்தர் கிருபையளிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொருளாதார தேவைகள் எவ்வளவோ இருக்கும் ஆண்டவரே, அப்பா அந்த இடத்துல பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே போக்கில் வரத்தில் கூட இருந்து நடத்துகிறவனுடைய தயவுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. தங்குகிற இடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் சோதரம் 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 சோதரம். அடுத்தபடியாக நமது வளாகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமது வளாகத்தில் என்ன தேவை இருக்கிறதோ ஆண்டவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, அதற்கான பொருளாதாரமும் நமக்கு வேண்டியது இருக்கிறது. இந்த வளாகத்திலே நடக்கிற எல்லா விதமான ஜெபங்களையும் வந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நடக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன் வில்லேஜ் டிவியும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னும் மீடியா ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னும் என்னென்ன ஊழியங்களோ இருக்கோ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் உற்சாகத்துடன் ஜெபிப்போம். அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம் 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 அப்பா. அப்பா எங்களது வளாகத்திலே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு செயல்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீடியா ஊழியங்களுக்காக சோதரம் அப்பா. இந்த நாளிலே நடக்கவிருக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்பட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த காலை முதல் இரவு வரை அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா இங்கே வந்து போகிற ஒவ்வொருவரையும் நீ சந்தியும் அப்பா. அப்பா அந்த இடத்திற்கு வந்தது நல்லது. நாங்கள் இங்கே வந்ததுனாலே அப்பா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டோம், இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம், இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்ல கர்த்தர் கிருபையளிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் நீ சந்தியும் நீ ரட்சியும் நீ நிரப்ப வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான ஊழியங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எவ்வளவோ இருக்கிறதப்பா. தேவைகள் ஒவ்வொருன்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளெல்லாம் எங்களுக்கு சந்தித்து வருகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையில் நீ நடத்தி வந்த தேவன் இன்னும் எங்களை நடத்தி வருகிற தயவுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களால் உண்டானது அல்ல, உம்மாலே உண்டான ஈவு ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்க நீர் கூட இருந்து காரியங்களை நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் சோதரம் 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 சோதரம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அதிகாலை ஆராதனைக்கும் ஆராதனையும் ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் வந்து கடந்த இரவை கண்டவங்க இந்த காலை நேரத்தை காண முடியாம போயிருந்திருக்கலாம், வியாதியோட போராடி கொண்டிருக்கலாம். நான் நல்லா தான் படுத்து இப்போ என் காலை தூக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த நாளை தந்திருக்கிறார். நம்ம மேலே அவர் வந்து ஒரு புதிய திட்டத்தை வைத்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார்.
நம் கண்களை மூடி ஆண்டவரே நீங்க என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே மேன்ஜியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இசப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காய் மேன்ஜியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இசப்பா இந்த மரம் இன்னைக்கும் கனி தரும்னு சொல்லிட்டு ஆண்டவரே எங்களை நம்பி இந்த நாளை தந்திருக்கீங்க. இசப்பா நாங்கள் அப்பா உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் உம்முடைய எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக என்று கூட ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க ஏசப்பா. நாங்கள் திருந்த வேண்டிய காரியங்களை நாங்கள் திருத்திக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாங்க. நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு வனாந்தரமான ஒரு பெரிய ஒரு வனாந்தரமான பாதை, அதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு தண்ணி ரொம்ப தவிக்குன்னு சொல்லிட்டு. போடா உனக்கு மட்டுமா தண்ணி தவிக்கே, எனக்கு தான் தண்ணி தவிக்குது இப்படி சொல்லி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கோபம் வருது. ஏன் அப்படின்னா தண்ணி கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி கிடைச்சா நான் தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏன் நீ மட்டும்தான் குடிப்பியா, நானும் தான் ஃபஸ்ட்டு தண்ணி கிடைச்சா குடிப்பேன், எனக்கு தான் தாகம் எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டே போனதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தனை செவிட்லேயே நல்லா சப்புன்னு அடிச்சிட்டான். அவன் அடித்த அடியில் இந்த வனாந்தரத்தில் போனதுக்கும் அதுக்கும் அவனுடைய கண்ணங்கள் வந்து காயமாயிடுச்சு. அப்போ வந்து அவன் ஒன்றுமே சொல்லாமல் என்ன செய்கிறான்னா மண்ணில் எழுதுறான், என் ஃப்ரெண்டு என்னை வந்து இன்றைக்கி கண்ணத்தில் அடிச்சிட்டான், அதனால் இவன் தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். கொஞ்சம் தூரம் போனோடனே தண்ணி வந்துருச்சு. தண்ணி வரவும் நான் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடி வாங்கின ஃப்ரெண்டு என்ன செய்கிறான்னா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த தண்ணியை குடிக்க போகிறான். அது என்னென்னா ஒரு உலை மாதிரி இருக்குது, அந்த உலைக்குள்ளே இவன் அமில போகிறான். அப்போ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தும்போது அந்த அடி கொடுத்த ஃப்ரெண்டு என்ன செஞ்சான்னா கையை கொடுத்து இவனை காப்பாற்றிட்டான். காப்பாற்றி வெளியில் வந்த உடனே அந்த ஃப்ரெண்டு எழுதுறான், என் ஃப்ரெண்டு வந்து என் உயிரை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லில் எழுதுறான். அப்போ ஏன் நீ கல்லில் எழுதுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம மற்றவங்களுக்கு செஞ்ச தீமையை மண்ணில் எழுதினோன்னா மன்னிப்பு என்ற அந்த காற்று அடித்து அதை என்ன செஞ்சிருமா அழிச்சிட்டு போயிடும். அதனால தான் நான் மண்ணில் எழுதினேன். ஆனால் நமக்கு செஞ்ச நன்மையை நம்ம கல்லில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் எந்த காற்றாலையும் அதை அழிக்க முடியாது, அதனால தான் நான் கல்லில் எழுதினேன்னு சொல்லி சொன்னானா. நம்ம இன்னைக்கு நமக்கு மற்றவங்க செஞ்ச தவறுகளையோ அல்லது மற்றவங்க நமக்கு செஞ்ச தீமைகளையோ நம்ம எதில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரத்தில் கல்லில் தான் எழுதுகிறோம். மன்னிப்பு அப்படின்றத மண்ணில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் காற்று அடிக்கும்போது அது என்ன செஞ்சிடும் மறைஞ்சு போயிடும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா மன்னிப்பை வந்து கல்லில் எழுதி வச்சிடறோம். யாரையும் என்னால் மன்னிக்க முடியாது, என்னையால் என்ன என் இருதயம் என்ன செஞ்சுருக்கு அவ்வளவு காயப்பட்டிருக்கு, அவள் கொஞ்சமாவா பேசுனா எம்முட்டு என்னை பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கல்லில் எழுதி வச்சிடறோம். அதை நம்மளால் அழிக்க முடியலை. ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு நீ என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேதுருட்ட சொல்லும்போது பேதுரு சொல்கிறாரு, நான் உயிரே போனாலும் என்ன செய்ய மாட்டேன் மறுதளிக்கவே மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் மறுதளிச்சிடறாரு. ஆனாலும் ஏசப்பா பேதுருவை மறுபடி பார்க்கும்போது சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோ அன்பாக கேட்குறாருன்னா, பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மனா என்ன செய்வோம், பேதுருவை போல் நம்ம மறுதளித்து நம்ம ஒருத்தனை நம்பி இருக்கிறோம், அவன் வந்து நம்மளை தெரியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா நம்ம அவனை பார்க்கும்போது எம்முட்டு ஒரு கோபம் வரும். அவனை பார்த்தோன்னே இருடா ரெண்டில் ஒன்று இன்றைக்கி முடிவை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறாரு, அந்த மன்னிக்கக்கூடிய இருதயம் ஏசப்பாட்ட இருந்ததுனால ஏசப்பா என்ன செய்கிறாங்கன்னா, நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் மேலே தான் என் சபையை நான் கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. பேதுரு ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆண்டவர் வந்து என் கல் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்ன பிறகு பேதுரு செஞ்ச ஊழியங்கள் ஏராளம் ஏராளம். அதுக்கடுத்து யூதாஸ் வந்து ஏசப்பா வந்து காட்டி கொடுக்குறாரு. காட்டி கொடுத்து அந்த காசுக்காக ஆசைப்பட்டாலும் அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சிநேகிதனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இருதயமுள்ள ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியலை, மன்னிக்க முடியலை. நம்ம பல நேரங்களில் அப்படி தான், நம்ம பிள்ளைங்க நேற்று செஞ்ச தப்பாக இருக்கும், நேற்று வந்து எம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா ஏதாவது ஒரு வேலை சொல்லும்போது. அதையே நம்ம இன்றைக்கி சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்மகிட்ட வரும்போது, போ நேற்று நான் வேலை சொல்லும்போது நீ என்ன செஞ்சுட்டு போனேன் போன்னு சொல்லிட்டு போனேன், இல்லை இப்போ மட்டும் உனக்கு ஏதாவது அவசரம்னே என்கிட்ட வரப்போ செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் ஒரு ஸ்பீச் கேட்டேன், அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும்
யாருனாலும் நேத்து செஞ்ச தப்ப நம்ம நேத்தே மறந்துடணுமா? இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு புது மனிதனா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய லைஃப் வந்து கசப்பு இல்லாம இருக்குமா? நம்ம நேத்து உள்ளது, முந்தா நாள் உள்ளது, அதுக்கு முன்னாடி உள்ள வருடங்கள்ல உள்ளதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம பிள்ளைய பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளை நமக்கு அடங்காத பிள்ளையாதான் தெரியும், நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியாத பிள்ளையாதான் தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு புது நாளோட பார்க்கும்போது ஆண்டவர் அந்த பிள்ளைய ஒரு புது மனிதனா பாக்குறக்கு உதவிச்சிறாரு, நமக்கும் அந்த கசப்புகள் குறையறக்கு உதவிச்சிறாரு. அடுத்து வந்து லூக்கா 7:37 அங்க ஒரு பாவியான ஸ்திரீய வச்சு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஏசப்பா வந்து சீமோன் வீட்டுக்கு போறாரு. போய் உட்காரும் போது இந்த ஸ்திரீ வந்து வாசப்படியிலேயே நின்று ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பாவியான ஸ்திரீ. அந்த நாட்கள்ல பாவம் செஞ்சவங்க சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டவங்களை வந்து யாருமே ஏற்றுக்கொள்றது இல்லை. அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஸ்திரீ வந்து ஏசப்பாவை எப்படியாவது பாத்துடணும், ஏசப்பாட்டை எப்படியாவது என் பாவத்தெல்லாம் அறிக்கைட்டுன்ற ஒரு எண்ணத்தோட அந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பரிமள தைலத்தை வேற தூக்கிட்டு வரான். வந்து சீமோன் வீட்டில் இருக்கிற அந்த ஏசப்பாவோட பாதத்தில் போய் உட்காந்து தன்னுடைய கண்ணீரால ஏசப்பாவோட பாதத்தை நினச்சி அவருடைய தலைமயிரால அந்த பாதத்தை தொடச்சான்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பரிமள தைலத்தை அவளுடைய காலில் ஊத்துறான். அப்போ ஏசப்பா அந்த இடத்துல சொல்லும்போது சீமோனை பார்த்து சொல்றாரு, சீமோனே நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலை கழுவலை. அவள் வந்து தன்னுடைய கண்ணீரனால என் காலை கழுவிருக்காப்பா. நான் வந்து உன் வீட்டுக்கு வந்தேன், நீ தலைக்கு என்ன வைக்கலை. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செஞ்சா, எனக்கு பரிமள தைலத்தையே பூசினா அப்படி சொல்லி சொல்கிறாரு. நீ வந்து எனக்கு முத்தம் கொடுக்கல, ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்கிற என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு ஆசையோடு அவள் வந்திருப்பாள், எவ்வளோ ஒரு தாகத்தோடு ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாள். அப்படிப்பட்ட ஸ்திரீ ஒருவேளை நம்மளாக இருந்தா சே போ அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு ஒரு மிதி மிதிச்சு தள்ளியிருப்போம். ஏன்னா சமுதாயம் நம்மளை வேற மாதிரி பேசிடும் அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே வந்திருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ஒரு பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட வந்து இந்த ஸ்திரீ உட்காந்தானா, நம்மளை எப்படி பேசுவாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே வந்து அவளை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான், ஏ நீ போப்பா அப்படின்னு சொல்லி அவளை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சிந்திருப்போம். ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல அந்த ஸ்திரீயை மன்னித்தது நிமித்தம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் ஆகுது. எப்படி ஏசப்பாவால் இந்த ஸ்திரீயை மன்னிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம எப்போ நம்முடைய சந்தோஷத்தை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், இன்னொருத்தங்க தான் நமக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்ததை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, நமக்கு அவங்க வந்து துரோகம்தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யார் சந்தோஷத்தை இழப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பல நேரங்களில் நம்ம தான் நம்முடைய சந்தோஷத்தை இழந்திருப்போம். அவங்கள பார்த்தோன்னே நமக்கு அப்படியே கோபம் வரும், எரிச்சல் வரும். அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா மற்றவங்ககிட்ட பேசுறது கூட நமக்கு மனசு வராது. ஒரு சில நேரம் நான் என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மன்னிச்சிருப்போம். எங்கே மன்னிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் மூளையில் மட்டும்தான் மன்னிச்சிருப்போம். இருதயம் எப்படி இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். அந்த அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாம் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏசப்பா வந்து ஒருவேளை நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள்லாம் பல மூட்டைகளாக கட்டப்பட்டிருக்கும், வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் ஏசப்பா நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சதுனால, மன்னிச்சு மறந்ததுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கடலின் ஆழத்தில் உங்கள் பாவத்தெல்லாம் போட்டுட்டேன், நீ வந்து செஞ்ச தப்பெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாரு. அடுத்து முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதுகுக்கு பின்னாடி நம்மளால் பார்க்கவே முடியாது, அப்படி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளால் மன்னிக்க முடிஞ்சாலும் அந்த காரியத்தை நம்மளால் மறக்க முடியல. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா மற்றவங்க செய்த காரியங்களை நம்ம மூட்டை கட்டிக்கிட்டே இருக்கோம். அந்த மூட்டை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா பெருசாகிக்கிட்டே இருக்குது, பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இனி இப்படி செஞ்சுட்டு அவள் இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க நினைக்க நம்முடைய மூட்டைகள் பெரிதாகிட்டே இருக்குது. அப்படி இல்லாதபடி ஆண்டவர் நம்மளை மன்னித்ததை போல நானும் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு நான் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏசப்பா என்ன ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் என் பிள்ளை ஆசைப்படுறா, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், அவளுக்கு மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தரப்போகிறேன்னு சொல்லிட்டு ஏசப்பா தருவார். நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்,
பெற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். நம்ம கசப்பை வாஞ்சித்தோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் கசப்புனால தான் நிறையப்பட்டிருக்கும். நம்ம மன்னிப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏசப்பா நம்மளை மன்னிப்பு அப்படின்ற ஒரு குணத்தினால நம்மளை நிரப்புறதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஒருவேளை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோசேப்பு என்ன செய்கிறாரு, தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அவங்க பொறாமப்பட்டு அவரை என்ன செய்கிறாங்க, விற்று போட்டுறாங்க. அந்நிய தேசத்தில் போய் யோசேப்பு இருக்கிறாரு. அங்கே இருக்கும்போது அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா? பயங்கரமாக ஒரு வேதனை இருந்திருக்கும். இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே என் சகோதரர்கள், என் தகப்பனை விட்டு என் தாயை விட்டு என்னை பிரிச்சிட்டாங்களே, நான் எவ்வளோ சந்தோஷமாக எங்கள் அப்பா கூட இருந்தேன், எங்கள் அப்பா எனக்கு பலவர்ணமான அங்கியெல்லாம் தச்சு கொடுத்துருந்தாரே, ஆனால் என் சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு யோசேப்பு ஒருவேளை ஆண்டவர் தான் என்னை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்திருந்தாலும் அந்த அந்த எண்ணங்கள் அவரை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அவரை வாதித்து கொண்டே தான் இருந்திருக்கும். ஒருவேளை யோசேப்பு போத்திபாரோட வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவன் ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா இவங்க அன்னைமார்கள் அங்கே அனுப்பியிருந்திருக்கலாம். அப்படி அனுப்புனா யோசேப்பு என்ன செஞ்சுருப்பார்னா, கண்டிப்பாக ஒரு கத்தி எடுத்து நீங்கள் தானடா என்னை இப்படி பண்ணனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கச்சக்கச்சக்குன்னு வெட்டி போடுற கூட சான்ஸ் இருந்திருக்கும். ஆனால் ஏசப்பா யோசேப்பு என்னைக்கு தன்னுடைய சகோதரர்களை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வாரோ அது வரைக்கும் ஏசப்பா வந்து யோசேப்பை சிறைச்சாலையில் வைத்து புடமிட்டிருக்கிறார். நம்மளுக்கும் நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளும் சிறைச்சாலையில் வைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். நம்ம சிறைச்சாலையில் வைக்கப்பட்டோம் அப்படின்னா தான் நம்மளே நாம் நிதானித்து பார்த்து நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை யோசேப்போட சகோதரர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி யோசேப்பால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு, அப்படியே அழுக வருது அவருக்கு. யோசேப்பு அவங்க அன்னைமாரை பார்த்தோன்னே அழுக வந்துச்சுன்னா அவ்வளவு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னா சிறைச்சாலையில் வைத்து யோசேப்பை புடமிட்டிருக்கிறார், மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு. அன்பு ஆண்டவர் யோசேப்போட இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், சிறைச்சாலையில் வைக்கப்படணும். சிறைச்சாலை போன்ற ஒரு அறையில் நம்ம இருந்து ஆண்டவரே என்னையும் புடமிடுங்க ஏசப்பா, என்னையும் நீங்கள் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க, மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக யோசேப்புக்கு ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்தது போல் அவங்க அன்னைமார் வந்து துரோகம்தான் பண்ணினாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, கூலியில் தூக்கி போட்டுட்டாங்க, ஒரு 20 காசுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, விற்று போட்டுட்டாங்க. ஆனாலும் யோசேப்பு என்ன செய்கிறாரு, தன்னுடைய சகோதரர்கள் வரும்போது தனியாக கூட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாரு. அவங்க மூட்டைகள் எல்லாம் தானியத்தையும் கொடுத்து காசையும் கொடுத்து விடுறாரு. இப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாரானால் இந்த பூமியிலே நம்ம பரலோகத்தை என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். ஆண்டவர் தந்துட்டு தான் இருக்கிறாரு. அதை ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை விரும்பாதவர்களாய், அதுக்காக ஆசைப்படாதவர்களாய், எதுக்கு அவ தான் எனக்கு இப்படி பண்ணிட்டாள்ல, அவங்க தான் அன்றைக்கி என்னை இப்படி பேசிட்டாங்கல்ல, நான் அவங்க பெரியவங்களாக இருந்தால் என்னை பேசிடலாமா, அவங்க வந்து பெரிய ஆளாக என்னை பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நம்ம அதையே யோசித்து 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 அவங்கள மன்னிக்கவே முடியாத இருதயம் நமக்குள்ளே இருக்குது. அதனால் ஏசப்பா நான் வந்து மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். அடுத்து ஒரு சில நேரம் நம்ம நினைப்போம், நான்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கேன், நான்லாம் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் பேச தான் செய்வேன், அவங்க என்னை திட்டினாலும் நான்லாம் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவேன்ப்பான்னு சொல்லி சொல்லுவோம். சிரிச்சுட்டு போவோம். நம்ம இருதயம் என்ன சொல்லுவோம், வாடி வா நீ என்னை இப்படியா பேசின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் சொல்லும். ஆனால் நம்ம இருதயமும் என்ன செய்யணும், சிரிக்கணும். நம்ம உதடு சிரிக்கும்போது நம்ம இருதயம் என்னைக்கு சிரிக்குதோ அன்னைக்கு தான் நம்ம முழுமையான ஒரு கிறிஸ்தவர்களாய், முழுமையான ஒரு மனிதனாய், யோசேப்பை போல தன்னுடைய சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராய் நம்மளால் மாற முடியும். 1 யோவான் 1:8 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நான்லாம் யாரையும் மன்னிக்க வேண்டியதே இல்லை, ஏன்னா நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கிறேன். நான் வந்து யார்ட்டையுமே சண்டை போட்டதே இல்லை, யாரையும் பார்த்து நான் வந்து திட்டுனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே குற்றப்படுத்தி நம்மை நாமே வந்து பாவம் இல்லை என்போமானால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிற அந்த பூமியில் பிறந்த எல்லாருமே பாவம் செய்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் என் தாயிட்ட என்ன குணம் இருந்துச்சோ அதே குணம் எனக்குள்ளே இருக்குது, என் தகப்பன்கிட்ட என்ன குணம் இருந்துச்சோ அதே குணம் என்கிட்டையும் இருக்குது. ஒருவேளை என் தகப்பன் வந்து மற்றவங்களை மன்னிக்க முடியாமல் இருந்திருப்பார்னா அந்த சுபாவம் எனக்குள்ளேயும் இருக்க தான் செய்யுது. அப்போ நான் வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது,
கசப்பான இதயமா இருக்குது. அதனால நம்ம வந்து ஆண்டவர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு கிருபை தாங்க இயேசுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். அடுத்து வந்து நம்ம வந்து மன்னிக்காத பட்சத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் தாமதமாகிக்கொண்டே தான் இருக்கும். நம்ம என்னைக்கு மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் நமக்கு உடனே கேட்கப்படும். நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு தாமதித்தோம் அப்படின்னா அந்த மணி துளிகள் வந்து நாட்களாய் மாறலாம். நம்ம மன்னிக்க முடியலை அப்படின்ற அந்த நேரங்கள் வந்து நாட்களாய் மாறலாம், நாட்கள் மாதங்களாய் மாறலாம், மாதங்கள் வருடங்களாய் மாறலாம், வருடங்கள் பல வருடங்களாய் மாறலாம். ஆனால் ஆசீர்வாதம் நமக்கு அந்த வருடங்கள் கூட கூட ஆசீர்வாதங்கள் தாமதமாகி கொண்டே தான் இருக்கும். அப்போ நம்மளை யோசித்து பார்ப்போம். நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி தாங்க, இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அது நிறைய நேரங்களில் நமக்கு கிடைக்காமே இருக்கலாம். அப்போ நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம யாரையோ ஒருத்தரை மன்னிக்காத ஒரு காரியமாக கூட இருக்கலாம், அல்லது மற்றவங்க நமக்கு செஞ்ச அந்த துரோகத்தை நம்மளால் அந்த துரோகம் பண்ணினவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு நிலையாக கூட இருக்கலாம். அதனால கூட ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதம் ஆகலாம். அதனால் ஆண்டவரே நான் வந்து ஒருவேளை என்னுடைய ஜபங்களுக்கு பதில் வருவதற்கு என்னுடைய மன்னிக்க முடியாத சுபாவங்கள் காரணமாக இருக்குன்னா என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பாட கேட்போம். ஒரு பாஸ்டர் தன்னுடைய விசுவாசி கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமாக ஒரு மோதல் வந்துடுது. அவர் வந்து நிறைய இடத்துக்கு ஸ்பீச் பண்ண போ நல்ல மெசேஜ் கொடுக்க போய்கிட்டே இருக்கிறாரு, நிறைய காரியங்களை ஆண்டவரை பற்றி பேசிகிட்டே இருக்கார். ஒரு நாள் மன்னிப்பை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சபையிலேருந்து இவரை கூப்பிட்றாங்க. அப்போ இவர் மன்னிப்புக்குன்னா எல்லா மெசேஜையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. பல தடவை ஏசப்பா பேசுகிறாரு, நீ வந்து அவனை மன்னிச்சிரு, அவனை ஏற்றுக்கோ, அவன் வந்து கோபத்தில் அவனை இப்படி பேசிட்டான் அப்படி சொல்லி சொல்லார். அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாராம், ஏசப்பா நீங்கள் அவனை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் அவனை பற்றி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட பேசவே வேணாம் ஏசப்பா, ஏன்னா நான் அவனை அவ்வளோ நம்பினேன், அவன் எனக்கு பயங்கரமாக துரோகம் பண்ணிட்டான் அப்படின் சொல்லிட்டு ஏசப்பாட்ட சொன்னாரான். இப்படியே வருடங்கள் வந்து 20 ஆயிடுச்சான். 20 வருடம் கழித்து மன்னிப்பை பற்றி பேசுகிறதுக்கு இந்த பாஸ்டர் கூப்பிட்றாங்க. இவர் மெசேஜெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா சொன்னாரான், நீ ஏன் மன்னிக்கலப்பா, நீ வந்து மன்னிப்பை பற்றி பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கேட்டாரான். அப்பவும் இவருக்கு இருதயம் சொல்லுதான், அவன் எனக்கு என்ன எவ்வளோ துரோகம் பண்ணான் தெரியுமா, அவனை எப்படி நான் மன்னிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ நீ போய் பேசு, நீ ஏன் பேசிட்டு வந்துரு, நான் அங்கே கிரியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னாரான். அதே மாதிரி தான் ஒருவேளை நம்மளும் பேசலாம், நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல சில காரியங்களை நீ மன்னி அல்லாட்டி நீ இதை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பார்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்து செயல்படுவார். அல்லாட்ட நம்மளே என்ன செஞ்சுக்கிறலாம், பேசிடலாம், நம்மளாம் பாடிக்கிறலாம், நம்மளாம் எல்லா காரியங்களையும் செஞ்சிடலாம், அங்கே அற்புதங்கள் நடக்காது, அதிசயங்கள் நடக்காது. அப்போ அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார்னா போய் அங்கே உட்காரும்போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே நான் அந்த மகனை மன்னிச்சிடுறேன், அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் என்னையும் நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திருங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாரான். ஏசப்பா சொன்னாரா, இன்னைக்கு தான் நான் ஓம் கூட இருந்து காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான். அப்போ அந்த மனிதன் அந்த இடத்துல எழுதுறாரு, ஆண்டவரே இந்த 20 வருடத்தையும் நான் வீணாக கழிச்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அந்த புத்தகத்தில் எழுதியிருந்துச்சு. அப்போ நம்மளும் அப்படி தான் பல நேரங்களில் இருக்கோம், நாட்கள் பல ஓடிக்கொண்டே இருக்குது, ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்கள் இருக்கா, ஆண்டவர் நம்மளை மன்னிக்க சொல்கிற காரியங்களை நம்ம மன்னிக்கிறோமா, அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோமா, நபர்களை ஏற்றுக்கொள்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் அந்த பாவியான ஸ்திரீயை ஏற்றுக்கொண்டார். ஒரு அந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய பாதத்தில் வந்த உடனே அவர் ஒருவேளை புறக்கணிச்சிருந்தாலும் அவருக்கு சூழ்நிலை இருக்கும், புறக்கணிக்கன்னா புறக்கணிக்கலாம். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லாதபடி அந்த நான் அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய பாவங்கள் அங்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை சிலுவையில் ஏசப்பாவை அடிக்கும்போது அவர் அவ்வளோ ஒரு காயப்படுத்துகிறாங்க, அவ்வளோ ஒரு வேதனைப்படுத்துகிறாங்க, எவ்வளவு அடி அடிக்கணுமோ அவ்வளோ அடி அடிச்சிட்டாங்க, அவருடைய வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. ஆனால் ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில் மறிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் மட்டும்
தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசாயாவுல ஒரு வசனம் வாசித்தேன், ஆண்டவர் வந்து நம்மளை எப்படிப்பட்ட இடத்துல இருந்து தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குன்னா, வனாந்தரமான இடத்துல திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல நான் உன்னை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வனாந்தரத்தில் திராட்சை குலையை கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் வனாந்தரத்தில் தண்ணியே இருக்காது. திராட்சை செடி வளரணும் அப்படின்னா நல்ல ஒரு தண்ணி இருக்கணும், குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த திராட்சை வளரும், நல்ல ஒரு கனி கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வனாந்தரத்தில் நான் உன்னை கண்டுபிடிச்சேன்ப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அப்படி கண்டுபிடித்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்மளை வனாந்தரமான இடத்துல திராட்சை குலையை கண்டுபிடிப்பது போல ஆண்டவர் நம்மளை கண்டுபிடித்திருக்கிறார். அவருடைய ஆசைகளை, அவருடைய ஏக்கங்களை நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் மன்னித்ததை போல நாமும் மற்றவர்களை மன்னிப்போம். இந்த நேரத்தில் நம் கண்களை மூடி, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் சுவாமி. அநேக நேரங்களில் நான் மற்றவங்களை மன்னிக்க முடியாத இருதயத்தோடு இருந்தது உண்மைதான் ஏசப்பா. என்னால் அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயத்தில் இருந்தது உண்மைதான் ஏசப்பா. ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? அவர் சிலுவையில் அறையும் போது கூட எவ்வளவோ அடிகள் அடிக்கப்பட்டும், எவ்வளவோ தழும்புகளை தன் மேலே ஏற்றுக்கொண்டும், ஆண்டவரே அந்த நேரத்தில் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்ட என் இயேசுவை பின்பற்றுகிற நாமும் ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஒருவேளை அந்த பாஸ்டரை போல 20 வருடம் மன்னிக்க முடியாத சுபாவம் அவரிடத்துல இருந்ததுனால ஆண்டவர் அவரை பயன்படுத்த முடியலை. அதே போல இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் யாரையாயிலும் மன்னிக்க முடியாத சுபாவத்து நிமித்தம் ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட முடியாதபடி, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கையை கழித்து விடாதபடி ஆண்டவரே நீர் என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். அப்பா என் பாவங்களை மன்னித்தீரப்பா. அதே போல நான் மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவரே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க ஏசப்பா. பாவியான ஸ்திரீயை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க ஏசப்பா, அதனால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதே. அதே போல நாங்களும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவுவீராக சுவாமி. உம்முடைய அன்பின் கயிறுகளால் நீர் எங்களை இழுத்துக்கொள்வீராக ராஜா. ஆண்டவரே அந்த மன்னிக்கும் சுவாமத்தை நீர் தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பல நேரங்களில் என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மேலே வந்துருது ஏசப்பா. ஆண்டவரே ஜென்ம சுபாவங்கள் மேலோங்காதபடி ஆண்டவரே உம்முடைய குணத்தை நீர் எங்களில் தருவீராக என்று கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் உண்மை போல எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் அதற்கென்று முயற்சி எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. உம்மிடத்தில் உதவியை கேட்டு நாங்கள் அதில் முன்னேற எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு, ஆண்டவரே என்னுடைய ஜபங்கள் ஆண்டவரே எனக்கு திரும்ப வராதபடிக்கு, ஆண்டவரே இருப்பதற்கு என்னுடைய மன்னிக்க முடியாத சுபாவங்கள் காரணமாக இருக்கும் என்ற ஆண்டவரே நீர் பல முறை என்னிடத்தில் பேசியும் எச்சரித்தும் நான் அதற்கு கீழ்ப்படியாதபடி என் இதயத்தை கடினப்படுத்திருப்பேனா? தயவாய் ஒரு விசை நீர் என்னை மன்னிப்பீராக என்று கூடிய ஆண்டவரே உடைய சமூகத்தில் கேட்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன் சகோதரர்களை ஏற்றுக்கொள் என்று சொல்லும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக என்று கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை இந்த நாள் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு அச்சுத்தாங்க. நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.